ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலக அளவில் பணக்கார தொடர் அப்படின்னா அது ஐபிஎல் மேட்ச். இந்த ஐபிஎல் மேட்ச்சுக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம்குள்ளே ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுற அளவுக்கு இந்த ஐபிஎல் மேட்ச்சுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த ஐபிஎல் மேட்ச்சில் நிறைய நிறுவனங்கள், நிறைய பிரபலங்கள்னு ரொம்ப நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஎல் மேட்ச்சில் 8 அணிகள் விளையாடுறாங்க. இதனால இந்த போட்டியில பிரம்மாண்டத்துக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமே இருக்காது. இந்த ஐபிஎல் போட்டியை ஒளிபரப்புறதுக்கான உரிமையை பிசிசிஐ ஆனது நிறைய நிறுவனங்கள் முன்னிலையில ஏலமிடுவாங்க. அந்த வகையில போன வருஷம் சோனி நிறுவனமானது அதிக தொகை கொடுத்து அந்த உரிமையை வாங்கினாங்க. இந்த வருஷம் ஸ்டார் நிறுவனமானது 16,347,50,00,000 ஐபிஎல் போட்டியை ஒளிபரப்புறதுக்கான உரிமையை வாங்கியிருக்காங்க. இந்த இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஸ்டார் நிறுவனமானது பிசிசிஐக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டில் ஐபிஎல் உரிமையாளர், ஐபிஎல் நிர்வாகம், பிசிசிஐக்குன்னு தனித்தனியாக பிரிச்சுப்பாங்க. ஐபிஎல் போட்டியில் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கே பிசிசிஐக்கு ஸ்டார் நிறுவனமானது 55 கோடியே கொடுக்குறாங்களாம். ஒரு போட்டி நடக்கிறதுக்கு மட்டுமே 55 கோடியே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.